ஹாய் நண்பர்களே, தமிழ்நாடு அரசுடைய ஒரு சூப்பரான திட்டம் பற்றி பார்க்கலாம். இது வந்து முழுக்க முழுக்க பெண்களுக்காக ஆரம்பித்த திட்டம் தான் இது. அப்படி என்ன திட்டம் கேட்டிங்கன்னா, தோழி பெண்கள் தங்கும் விடுதி. ஸோ தமிழ்நாடு அரசுடைய ஒரு புதிய முயற்சின்னு சொல்லலாம். ஸோ ஒர்க் பண்ணுற லேடிஸ்க்கு கம்மியான ரேட்டில் ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ முக்கியமான பிளேஸில் மட்டும் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. எந்தெந்த பிளேஸ்லனா, சென்னை, செங்கல்பட்டு, பெரம்பலூர், சேலம், திருச்சி, திருநெல்வேலி, தஞ்சாவூர், வேலூர், விழுப்புரம், இந்த 9 மாவட்டங்களை ஒரு 11 மகளிர் விடுதிகளை மட்டும் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. கம்மியான ரேட்டில் நல்ல ஃபெசிலிட்டி கொண்ட, செக்யூரிட்டி கொண்ட ஒரு சூப்பரான ஒரு விடுதியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. வெளியூரில் இருந்து யாரெல்லாம் சென்னைக்கு வந்து ஒர்க் பண்ணுறாங்களோ, இல்லை மாவட்டம் விட்டு மாவட்டம் வந்து யாரெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்காக ஆரம்பித்த திட்டம் தான் இது. இதில் அப்படி என்னென்ன வசதிலாம் இருக்குன்னா, ப்ரைவேட்டில் வந்து நீங்கள் ஒரு ஹோட்டல் ரூம் எடுத்தீங்களோ, லாட்ஜ் எடுத்தீங்களோ, என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கோ அதை விட அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். பயோமெட்ரிக் இருக்குது, சிசிடிவி கேமரா, வைஃபை, 24 hours 7 days பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி செக்யூரிட்டி இருக்காங்க. 24 hours வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது, நல்ல ஹைஜீனிக்கான வாஷ்ரூம் இருக்குது, அப்புறம் ஹீட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் லாண்ட்ரி, அயன் பாக்ஸு, நல்ல ஃபுட் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ரூமுக்கே வந்து, ஆர்ஓ வாட்டர், பேண்ட்ரி இருக்குது, அதுக்கப்புறம் டெலிவிஷன், டூ வீலர் பார்க்கிங், அப்புறம் டிசேபிள்டு பர்சன் யாராச்சும் இருந்தாங்கன்னா அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் ரெகுலர் ஹவுஸ் கீப்பிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஸோ அந்த ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஏசி ரூம் தேவைன்னா அதுக்கான ஃபெசிலிட்டியும் இருக்குது, ரீடிங் ரூம் இருக்குது, குழந்தைகளுக்கான ஒரு காப்பகமும் இருக்குது. நீங்கள் ஒர்க் பண்ணுற ரெடியாக இருந்து உங்களுக்கு குழந்தை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம், உங்கள் குழந்தைய வந்து அவங்களே டேக் கேர் பண்ணிப்பாங்க, ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. இது மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது, நீங்கள் வந்து முன்னாடியே புக் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக போய் புக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு வெப்சைட்டும் இருக்குது, வெப்சைட்டில் போய் பாருங்கள். ஸோ எந்தெந்த பிளேஸில் இந்த ஹாஸ்டல் இருக்குது தெரிஞ்சுக்கலாம். இந்த வெப்சைட்டில் எந்தெந்த பிளேஸில் வந்து இந்த ஹாஸ்டல் இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது, எப்படி புக் பண்ணணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக்இன் பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்கள் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும், ஸோ அப்போ தான் செக்இன் பண்ண முடியும். முக்கியமாக ரூம் ரிசர்வ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த 8 AM இருந்து 8 PM கூட தான் பண்ண முடியும். சப்போஸ் வந்து நீங்கள் லேட் நைட் செக்இன் பண்ணுறதா இருந்தால் முன்னாடியே ஹோட்டல் மேனேஜருக்கு வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணியாகணும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் 15 days மேலே நீ தங்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹோட்டல் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா வேறு ஒருத்தவங்களுக்கு அந்த பெட்டை வந்து அலோகேட் பண்ணிடுவாங்களாம். ஸோ அந்த ரூமை வந்து வேறு ஒருத்தவங்களுக்கு அலோகேட் பண்ணிடுவாங்க, பார்த்துக்கோங்க. முக்கியமாக இந்த ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடை வந்து எப்படி பராமரிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணியாகணும் சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து லெஸ் தென் 15 days நீங்கள் ஸ்டே பண்ணதாக இருந்தால் கண்டிப்பாக அட்வான்ஸ் அமௌண்ட்டை வந்து 1000 பே பண்ணியாகணும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாங்குகிற அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணுறப்போ ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து நெட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 300 தான் போட்டிருக்கு. அது முழுக்க முழுக்க தவறான விஷயம். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து நீங்கள் எத்தனை பேர் தங்க போகிறீங்க அதை பேஸ் பண்ணி மாறும். ஸோ சப்போஸ் ஏசி இல்லாத நீங்கள் ரூம் எடுக்கிறீங்கன்னா ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 6500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே ரெண்டு பேர் ஷேர் பண்ணதாக இருந்தால் ஒரு ரூமுக்கு 5500 சார்ஜ் பண்ணுறாங்க. 4 ஷேர் பண்ணுறதா இருந்தால் ஒரே ரூமில் 4500 பே பண்ணி ஆகணும். 6 ஷேர் பண்ணுறதா இருந்தால் மாதம் 4000 பே பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து இண்டிவிஜுவல் கட்டணம் தான், ஒருத்தர் 4000 பே பண்ணியாகணும், பார்த்துக்கோங்க. இந்த விடுதிகளை ஒரு சிலருக்குலாம் மட்டும் பார்த்தீங்கன்னா 300 தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் பார்த்தீங்கன்னா 25,000 யார் கம்மியாக சேலரி வாங்குறாங்களோ அவங்கெல்லாம் அந்த பெண்களுக்கு சமூக நலத்துறையின் கீழ் இயங்கும் விடுதிகளை பார்த்தீங்கன்னா 300 மாத கட்டணமாக வசூல் பண்ணுறாங்க. இதுவே பிற மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா 15,000 கம்மியாக யார் சேலரி வாங்குறாங்களோ அந்த பெண்களுக்கு மாதம் 200 மாத கட்டணமாக சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சமூக நலத்துறைக்கு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விடுதிகளை மட்டும் இதை பண்ணுறாங்க. தோழி விடுதிகளை எங்கேயுமே வந்து 300 கட்டணத்தில் இயங்கவில்லைன்ட்டு தகவல் வெளிவந்திருக்கு. அரசாங்கம் நடத்தக்கூடிய சமூக நலத்துறை விடுதிகளில் சில விதிமுறையுடன் இந்த குறைந்த கட்டணத்தில் இயக்குறாங்க. இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காச்சும் இந்த ஹாஸ்டல் தேவைப்பட்டால் நீங்கள் டைரெக்டாக ஃபோன் பண்ணி கேளுங்க. ஃபோன் பண்ணி கேட்டு ஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் எவ்வளோன்னு கேட்டு அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்டல் அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.